ஸ்கிரிப்ட் சொல்லலை, வெல்கம் சொல்லலை, 300 சொல்லலை, என்ன ஆட்டம் அப்படிங்களா? இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த பாட்டு, இந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாட்டுக்கே வித்து. பாடல் பிறந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி, அதில் மேடையில் ஏறி கமல் சார் இந்த இங்கிலீஷ் பாட்டை பாடிட்டுருக்கார். அங்கே ஆடியன்ஸில் ராஜா சார் இருந்தது அவருக்கு தெரியாது. அடுத்த நாள் அவருடைய படத்துக்கு ஒரு ரெக்கார்டிங் இவர் போகிறார். வாங்க வாங்க, உங்களுக்காக இதில் ஒரு இடம் வச்சுருக்கேன், அதை நீங்கள் தான் பாடணும். என்ன சார் இடம்? தான் நேற்று நீங்கள் மேடையில் பாடினீங்கல்ல, அதே தான். என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாடினீங்கல்ல, அதே தான், இங்கே பாடுங்க அப்படின்னார். ஐயோ, கேட்டார் போல இருக்கு. சரி சார், அப்படியே முழு பாட்டியும் பாடிடுங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். கமல் சாருக்கு விக்கித்து போய் நின்னார் சொல்லுவாங்களே, அது நடந்து தான். இப்படி தான் நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற பாடல் உருவாச்சு. கமல் சார் தன்னுடைய சொந்த குரலில் எஸ் ஜானகி அம்மாவோடு இணைந்து பாடிய வாலியையாவின் பாடல், இசை ஞானியின் இசை பிரம்மாண்டம். இந்த பாட்டு ஒரு கனவும் நிஜமும் கலந்த பாடல். நிஜத்தில் வந்து இப்போ நீ எங்கள் என்னோட சேர்ந்து கனவும் நிஜமாக ட்ராவல் பண்ணணும். ஓகே, ஸ்ரீதேவி படுத்துட்டு இருக்காங்க, நிஜத்தில் பாடுறாங்க. பாடும்போது கனவு மாதிரி பட்டார்னு திறந்துக்கிட்டு தான் கமல் சார் வர்றார். பா அங்கே கனவும் நிஜமும் லேசாக கலக்குது. ஆனால் உண்மையாகவே அவங்க கனவுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரம் ரோல் வருமே, டக் சும் சுச்சு ஜக் சும் சுச்சு ததும் துதும் ததும் துதும்னு. என்ன காட்சி இல்லை, காட்சி கண்ணு முன்னாடி வருது இல்லை, அழகாக ஒரு ஸ்ரீதேவி, அழகாக ஒரு கமல் சார். அதுக்கப்புறம் வர அந்த டாடா, அந்த வயலின்ஸ் அண்ட் ஃப்ளூட்டுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு அழகு, அந்த ட்ரீம், அந்த ட்ரீம் தாண்டி நம்மளை டக்குன்னு ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி கூட்டு போகிற வேகம் இருக்கு. பவபான் ஒரு பிராஸு, ச்சா என்னங்க அந்த அந்த இன்டர்லூட்ல எல்லாம் அவர் கற்பனை பண்ணியிருக்கார். ஸ்ட்ரிங்ஸு, ஃப்ளூட்டு, பிராஸு, ட்ரம்ஸில் ப்ரஷ்ஷு, காங்கோஸு, எல்லாமே நடக்கும் அந்த இன்டர்லூட்ல. அவ்வளோ அழகாக அந்த இன்டர்லூடு முடிஞ்சு அந்த சரணத்தை அவர் கனெக்ட் பண்ணுற அழகு, தாரா தாரா டங் 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 டங். இது என்னது கிட்டார், இந்த அக்கோஸ்டிக் கிட்டார் சத்தம் இப்போ காணாமல் போச்சே. இந்த பாட்டு முழுக்க அப்படியே ராஜாங்க நடத்துமே இந்த அக்கோஸ்டிக் கிட்டார். இந்த அக்கோஸ்டிக் கிட்டார் கூட அப்படியே கையை கோத்துட்டு பேஸ் கிட்டார் வீறு நடப்போடுமே. ஐயையோ, இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல இப்போல்லாம். சரி, அடுத்த இன்டர்லூடு அந்த பியானோவும் ஃப்ளூட்டும் சேர்ந்து பேசுகிற பேச்சு, டடன் டடன் டன் தரன் தரா. ஆமாம், நீ சொல்லு நான் கேட்குறேன், நான் சொல்லு நீ கேட்குறேன்னு ரெண்டு பேரும் குவைட்டாக பேசினா எப்படி இருக்கும்? ஒரு இங்கிலாண்டில், இல்லை ஒரு அயர்லாண்டில், இல்லை ஒரு இட்டலியில், ஏதோ ஒரு லேக்கில் அப்படி நம்ம சாஞ்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டால் என்ன சுகம் இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் அந்த பியானோவும் ஃப்ளூட்டும், த அது வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மளை யாரோ ஜில்லுன்னு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டா மாதிரி தரா, ஃபுல் ஸ்ட்ரிங்ஸும் எனக்கு வயால் பாடணும் போல் இருக்குது. அவ்வளோ அழகு அந்த ஸ்ட்ரிங்ஸ். அது முடிஞ்சு சரணம் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி எங்கேயோ இருப்போம் நம்ம. நம்ம ஊரில் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் கேட்டால் சரியாக இருக்காது அப்படிங்கிற கனவை உடச்சி நனவாக்கி நல்ல இசைக்கு எல்லா இசையும் பொருந்தும்னு ப்ரூவ் பண்ணி காட்டின ராஜா சாருக்கா அந்த மேஜிக்காக இன்றைக்கி நினைவோ ஒரு பறவை நம்ம கேட்போம் QFRல. இன்றைக்கி இந்த கனவை நிஜமாகவே ஒரு கனவு மாதிரியே நம்மளை அப்படியே மிதக்க விட போகிறாங்க வித்யாசங்கர் அண்ட் ரிஷிப்ரியா. இவங்க ரெண்டு பேரோட ஸ்டைலிஷ் சிங்கிங் அண்ட் அந்த ப்ரெசிஷன் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நினைவோ ஒரு பறவை மாதிரி ஒரு பாட்டோட டைனமிக்ஸை இன்றைக்கி எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் தான் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணணும். நம்மளோட மியூசிஷியன்ஸ் ஆர்டராக போகிறேன். அழகான அந்த கிட்டார், அதை வாசிக்க சுந்தரேசன். கை கோக்குற அந்த பேஸ், அதை வாசிக்கிறதுக்கு லக்ஷ்மன். நம்மளை குதிரையில் ஏற்றுற பிராஸ், அதை வாசிக்கிறதுக்கு கீர்த்தனா. அதுக்கப்புறம் நம்மளை அந்த உருட்டி தள்ளுறாரே ட்ரம்ஸு, அதை வாசிக்கிறதுக்கு டெரிக். பியானோவோட சரி, வயலின்ஸோட சரி, அந்த கான்வர்சேஷன் ஃப்ளூட்டு, அதை வாசிக்கிறதுக்கு லலித் தல்லூரி. அப்புறம் ஸ்ட்ரிங்ஸு, ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஃப்ரான்சிசன் குரூப் நம்மளோட இணையிறாங்க. அவங்களுடைய லாக்டவுன் ஓஸ் எல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்குது, இப்போ நம்மளோட மறுபடியும் அவங்க இணைஞ்சு வாசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின், பியானோஸ் அந்த ஒரு ஏரியா மட்டும் நீங்கள் ஃபுல் ப்ரோக்ராமிங் எப்பவும் போல் கலக்கிட்டு, அந்த பியானோ ஏரியா மட்டும் நீங்கள் கேளுங்க. ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறதுல மட்டும் இல்லை, ப்ரோக்ராமிங்கில் மட்டும் இல்லை, பார்க்குறதுல கூட எல்லாத்துலேயுமே ஷியாம் வந்து அப்படி இருப்பார். இந்த கனவு, இந்த கனவு காட்சியை உங்கள் கண்ணு முன்னாடி விரிய வச்சுருக்காரு சிவா. ஸோ இன்றைக்கி கேளுங்க, கிறங்குங்க, மயங்குங்க, தூங்குங்க, கனவு காணுங்க. Ooh.
பிறக்கும் அது கலக்கும் தன் உருவை நினைவு ஒரு பறவை அப்படியே கனவுலேருந்து எழுந்துவாங்க. நீங்கள்லாம் QFR ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் பேக்கிங் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அதனால தான் அதை பற்றிலாம் பேசலை. அது ஒன்று சரணத்துக்கு பின்னாடி வருது. தாரரி தாரரா அந்த ஃப்ளூட்டு இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள்ல. இதெல்லாம் நான் சொல்லலைனாலும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம QFR பந்தோம் அப்படிங்கிறது. ராஜா சாருடைய ஆர்டன்ட் ஃபேன்ஸ், கமல் சாருடைய ஆர்டன்ட் ஃபேன்ஸ், ஜானகி அம்மாவுடைய ஆர்டன்ட் ஃபேன்ஸ், இவங்க மூணு பேர்லேயுமே பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டுனா இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இன்றைக்கி நீங்கள் கேட்ட நினைவு ஒரு பறவை. இந்த 300 செலிப்ரேஷன் சீரீஸில் டெஃபினட்டாக இந்த ஒரு வாரத்தில் இந்த மனவன் வந்தானடி முதல் முதலாக, அதுக்கப்புறம் ராஜாதி ராஜாக்கெல்லாம் அவ்வளவு பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்ருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
உங்கள் அன்பு ஆதரவால் மட்டும்தான் நாங்கள் ட்ரைவ் பண்ணி இப்படி இந்த ஃபோர்ஸில் ஓடிட்டு இருக்கோமே தவிர சத்தியமாக தெம்பு இல்லை, அப்படியே பேட்ரி டவுன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் அந்த பிக்கஸ்ட் செலிப்ரேஷனுக்கு நிச்சயமாக நாங்கள் எங்களை தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஜானகி அம்மாவோட சூப்பர் ஹிட் சோலோ ஒன்று. நாளைக்கு அந்த பாட்டை கேட்கும்பொழுது அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற சஸ்பென்ஸ் நம்மளை தாக்கும். அந்த பாட்டோட முடிவில் என்னமோ ஒன்று நடக்கும், அது அவங்களுக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு, அந்த மாதிரி ஒரு பாட்டு. என்ன மேடம் ரொம்ப கன்ஃபியூசிங்? ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். சும்மா ஜக ஜக ஜகன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நாளைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. அது வரைக்கும் வணக்கம்.